வீட்டோட பால்கனியில் நிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என் கார் தான், ஆனால் அது மாடு இல்லை. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் காட்டெருமை, பாகுபலி படத்தில் வர்ற அதே சைஸ்ல இருக்குது. ஜோ ஏன்டி ஓகே ஓகே அதோ 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 முட்லடா இங்கே பாரு. ஏ என்ன சைஸ்ரா அது, யானடா பாரு கார் பக்கத்தில் நிற்கும்போது அதோட சைஸ் தெரியுது பார்த்தியா. ஏன்டா கத்துற ஏன்டா கத்துற லைட் பேக்ல இருந்து டம்னு சவுண்ட் வந்து என்ன இருந்துது. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டு வீடியோ எடுத்துக்கமா மச்சி. என்ன கதை மச்சி? மச்சி ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிலாஷ் அபி 43. ஸோ யா, போன வீடியோ RX அண்ட் இந்த வீடியோ R15. இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு சின்ன விலாக் தான், ஆஸ் யூஷுவல் நம்ம RX பண்ண அதே விலாக் மாதிரி தான். பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஸ்பின்க்கு போகிறோம், ஒரு காஃபி சாப்பிட்றோம், வர்றோம், அவ்வளோதான். நம்ம கூட இன்றைக்கி அஸ்வின் வர்றாரு, அவரோட பைக் இங்கே இல்லை. ஸோ அவர் வேறு ஒரு பைக்கில் வர்றாருன்னு நினைக்கிறேன். இந்த ரெவ் பாம்பில் இதில் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நான் அந்த இன்டர்செப்டரோட நேரத்துலேயே அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். பட் கம்பேரிங் வித் மை வேர்ஷன் 2, அந்த ஓல்டு மாடல் வேர்ஷன் 2 என்னோடய பைக் கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் போஸ்டர் அக்ரெசிவாக கொடுத்துருக்காங்க. அது டேங்க் கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்காங்க, ஸோ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க முடியுது. கார்னரிங்கில் வேறு லெவலில் பண்ணலாம் இதில். ரொம்ப வெயிட்லெஸ்ஸான வண்டி தான், சும்மா வண்டியை நிப்பாட்டிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் தாழ்த்ததுக்கெலாம் சும்மா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. பவர் போட்டுருங்க. ஸோ யா, இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வரேன்னா, ஸோ அஸ்வின்காக வெயிட்டிங். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்லிடுறேன். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஓல்டு வேர்ஷன் V2 அண்ட் த V3. ஸோ இதில் இந்த டிஸ்பிளே ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்னமோ இஷ்யூ ஆகிருக்கு. ஸோ அது கம்ப்ளைண்ட் பண்ண, ஐ மீன் ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கான். ஸோ அது மைண்ட் பண்ணாதீங்க. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யா 100% எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ஏன்னா சின்ன R6 மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு வைசர், டபுள் பபுள்னு நினைக்கிறேன், டபுள் பபுள் வைசர். அண்ட் மற்றபடி பெரிய ஒரு மாடிஃபிகேஷனில் ஒன்றும் பண்ணல. ஓவரால் லுக் வைஸ் வேறு லெவலில் இருக்குது. இந்த வேர்ஷன் 2 விட எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அண்ட் வேர்ஷன் 2 வந்து இதை விட கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவ் டைப் ஆக்கியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் குனிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. 10 நிமிஷம்னே போல போல அப்படியே போலாம். ஸோ அஸ்வின் வந்துட்டான், நான் கொஞ்சம் அந்த சைட் போயிட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இந்த போஸ்டருக்கும் இதுக்கும் கார்னரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்கு. இன்னொன்று என்னென்னா, நான் என்னோடய R15 நான் யூஸ் பண்ணும்போதும் சரி, இந்த R15 சரி, எவ்வளோக்கு எவ்வளோக்கு ஹீட் ஆகுதோ அப்போ தான் அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வெளியே வரும். அது கார்னரிங்கில் வேறு லெவல்.
இன்னைக்கு கரெக்டாக மேட்சிங் மேட்சிங்கிற மாதிரி அஸ்வின் ஃபேஸர் எடுத்துட்டு வந்துட்டான். ஹெட்டர் வண்டி தான், எல்லாரும் பார்க்குறாங்க அதோட போஸ்டருக்கும் அதோட லுக்குக்கும். அதை சொன்ன அந்த லுக் வைஸ் வந்து வேற லெவல். கர்வ்ஸில் தான் அவங்களுக்கு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண தரலன்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் போய் நின்று வந்து. நாங்கள் மெதுவாக இப்போது ஒரு ஸ்பெயின் அண்டு நெக் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கேருந்து இங்கே ஊட்டி போகிறதுக்குள்ள பெயின்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது, எனக்கு வந்தது இல்லை. ரொம்ப லாங், ரொம்ப ரொம்ப லாங் போனால் மட்டும்தான் அந்த பேக் பெயினில் வரும். கான்டினென்டல் ஜிடியும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவ் இருக்காது, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வைடாக இருக்கும் இந்த ஹேண்டில் பார். அண்ட் இதில் வந்து ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரேக்கிங் சூப்பராக இருக்குது. என்னோடய V2 வந்து ரியர் பிரேக் ஃபெயிலியராக இருந்துச்சு. ஹார்டாக பிடிச்சாதான் லைட்டாக நிற்கும், ஸோ அது ஒரு ஃபெயிலியராக இருந்துச்சு. பட் அது இதில் சரி பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் பிரேக்கிங் நல்லா இருக்குது. இதில் மற்றபடி இன்ஜின் வாய்ஸ் பெருசாலும் ஒன்றும் சேஞ்ச் இல்லைன்னு நினைக்கிறேன். டெய்லி கம்யூட்டுக்கெல்லாம் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ரிஸ்பெயின் டிராஃபிக்கில் நிறுத்தி நிறுத்தி போகிறதுக்குள்ள அதுதான் ஒரு ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் நான் வந்து R15 அப்கிரேட் பண்ணும்போது ஃபுல் மைண்ட் செட் GT தான். பட் அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன், இதில் பட்ட கஷ்டங்கள், எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, நல்ல கம்ஃபர்ட் தான். பட் கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா அந்த கில்லின் உட்கார வச்சு நான் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ்லேருந்து கீழே போகும்போது அந்த மாதிரி ஒரு அவஸ்தைப்பட்டேன். ஏன்னா அவங்க வீட்டும் என் மேலே தான் இருக்கும் R15. ஸோ நான் ஃபுல் வெயிட் இப்படி தான் கொடுத்துருப்பேன். ஸோ நெக் பெயின் அண்ட் ரிஸ்ட் பெயின் ஹெவியாக இருக்கும். கீழே எப்படா போய் சேருவோம் பிளேன்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது தான் சரி GT வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்செப்டருக்கு அப்கிரேட் பண்ணேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது என்னென்னா, இதில் கம்பேரிங் வித் இன்டர்செப்டர், இன்டர்செப்டரில் இப்படி இப்படிங்கிறதுக்குள்ளே ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் பார்த்து மெதுவாக தான் ஓவர்டேக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆப்போசிட்டில் லாங்கில் ஒரு வண்டி வந்தால் கூட கரெக்டாக ஜட்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா இந்த வண்டி போகாது. இன்டர்செப்டர்னா நோ இஷ்யூஸ், ஜஸ்ட் அந்த த்ராட்டலில் கொஞ்சம் அப்படி தட்டி விட்டோன்னா ஓவர்டேக் பண்ணிடலாம். 1.5 லட்சம் இது கிடச்சதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் திட்டுவீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அதை ஓட்டிகிட்டு இருக்கிறனால அது கூட கம்பேர் பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடி இது வேறு லெவல், ஸ்மூத். கியர் ஷிஃப்டிங்லாம் ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது, கிளச்சும் ரொம்ப லைட்டாக இருக்குது. டாப் ஸ்பீட் 147 நான் அதில் போயிருக்கேன், இதில் 150 போகலான்னு நினைக்கிறேன். டாப் ஸ்பீட் பாட்டியா, ஐ ரியலி லவ் திஸ் பைக். ஏன்னா அந்த ரெவ் பம்ப் நான் மிஸ் பண்ணுறேன். அங்கே போயிடலாமா? அங்கே போகலாமா? ஆ, லுக் வாய்ஸ் லுக்ஸ் குட். இந்த கண்ணாடி வழியை பார்த்தீங்களா, லுக்ஸ் குட். இதில் ரேடியேட்டர் இருக்குது, ஸோ கொஞ்ச நாள் ஓட விட்டுட்டு
அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓ பிஎம்டபிள்யூ G310 குட். எனக்கு அப்படிதான் மிச்சம் இருந்துச்சு. அது என்னன்னா அது ஓட்டி 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 போஸ்டர்ல அக்ரெசிவா இருக்கு, போகணும் போகணும்னு தோணுது. ஆனால் போக ஆமாம் கர்விங்கில் சூப்பராக இருக்கு மச்சி. ஆமாம் அதுதான் பிரச்சனை, ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ யா தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கேட்ச் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை பை, லவ் யூ.